ஏதாவது சில்லியா பண்ணி அவங்கள சாவடிச்சிடா. அறிவு, நாம தனியா உட்காந்து யோசிச்சுக்கிறே, என்ன ஆச்சுடா? மா, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, போமா. அது நீங்களும் பேசி நின்னீங்களே, அத பத்தி எனக்கு ஒன்னு சொல்லணும்னு தோணுது அறிவு. அது உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியல, ஆனாலும் சொல்றேன். நான் ஒரு 30 வருஷமா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இல்லடா, ஒரு 20 வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். அங்கெல்லாம் ஆம்பளைங்க ஒரு மாதிரி பாப்பானுங்க. எனக்கு என்னடா இது, நம்ம முதலாளிங்களே இப்படி பாக்குறானுங்களேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனாலும் தலையெழுத்தேன்னு என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஆனா ஒரு நாள் ஒரு முதலாளி என் மேல கைய வைக்க பார்த்தாடா, எனக்கு பகீர்னுச்சு. அட பாவி, நான் விசுவாசமா இருக்க வேண்டியது என் வேலைக்கு தானடா, உனக்கெல்லாம் என் விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சுக்கிது. அவன் கைய மேல படுறதுக்குள்ள ஒரு முறை முறைச்சேன் பாரு, அவன் பயந்துட்டான்டா. என்ன பார்த்து அப்படி பயந்தா, என்ன வேலை விட்டெல்லாம் தூக்கல. அதுக்கப்புறம் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவேனோ வெளியே சொல்லிடுவேனோ அப்படி பயந்து செத்தான். நான் ஹாலுக்குள்ள போனா கிச்சனுக்குள்ள போவான், கிச்சனுக்குள்ள போனா வெளியவே போயிருவான். சொல்ல போனா முதல்ல விட இன்னும் மரியாதையா பார்த்தேன். நான் ஏன் தர்மா சொல்றேன், நம்ம விசுவாசம் எது வரைக்கும்னு கோடு போடுறது நம்ம கையில தாண்டா இருக்கு, வேற எவன் கையிலயும் இல்ல. அது நமக்கு படி அளக்குற முதலாளியா இருந்தா, நம்ம வாங்குற சம்பளம் நம்ம செய்யற வேலைக்கு தாண்டா, அது அந்த முதலாளி செய்யற தப்பை எல்லாம் மறைக்கிறதுக்கான லஞ்சம் இல்ல. தெரிஞ்சது சொன்ன இவ்வளவு எங்கம்மா இருந்த, அப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறமா நீ இன்னைக்கு? புஷ்டம் புஷ்டம் புஷ்டம். நான் சந்தோஷமாகறேங்க, எல்லா பதிலையும் எங்க அம்மா சொல்லிச்சு, வேலைக்காரனோட பவர் என்னன்னு சொல்லிச்சு. என்ன தெரியுமா, விசுவாசம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை வச்சா எவ்வளவு பெரிய முதலாளி இருந்தாலும் அவனை காலி பண்ணிடலாம்னு சொல்லிச்சு. டே மவனே, இதுக்கு பெரிய புரட்சி எல்லாம் தேவையில்லடா, சின்னதா முறப்பு மாதிரி ஒரு எதிர்ப்பை காமிச்சா போதும், அவனை காலி பண்ணிடலாம்னு சொல்லிச்சு. என்னன்னே தெரியாத ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு ஃபார்முலா வச்சு உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, ஏங்க என் அம்மா சொன்ன ஃபார்முலா வச்சு என் வழியை கொண்டு போய் எல்லா வேலைக்காரங்கள்ட்டையும் சேர்க்க முடியாது? என்கிட்ட மொத்த பிளானும் கிளியர் ஆகுதுங்க, ஆரம்பிக்க போறேன். முதல்ல என் கம்பெனி சாப்ரான்ல இருந்தே ஆரம்பிக்க போறேன், அந்த சாம்பிளா வச்சு இன்னும் நிறைய நிறைய எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போவாங்க. ஆனா என் கனவு லட்சியம் போராட்டம் இந்த வழி எல்லாம் உங்களுக்கு மட்டும்தாங்க புரியுது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க, என் குரு கையில கூட கசூரி விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டேங்க, நீங்க சொல்ற ஒரு வார்த்தை போதுங்க. நீங்க என் கூட இருங்க, நான் அதை முடிச்சு காட்டுறேங்க, இருப்பீங்களா?